श्री गुरुभ्यो नमः। हरिः ओम् ओम् सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम् शान्ति शान्ति शान्तिः। सहस्रशीर्ष इति षोडशार्षं षोडशरुचं षष्टं सूक्तम् ஆறாவது சூக்தம் பதினாறு ரிக் கொண்டது இந்த சகஸ்திர சீர்ஷம் அப்படிங்கிறது. பாஷ்யத்தை முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டேன். பார்க்க வேண்டியது புருஷ சூக்தம். பார்க்க போற கிரந்தத்துக்கு பேரு புருஷ சூக்தம். பஞ்ச சூக்தங்களுக்கு நடுவுல கணபதி அத்தர்வ சீர்ஷத்துக்கு அப்புறம் படிக்கக்கூடிய ஒரு கிரந்தமா இருக்கிறது இந்த புருஷ சூக்தம். ரிக்வேதத்தினுடைய ஒரு பாகமா வந்தா கூட யஜுர்வேதத்திலையும் இருக்கு. கிருஷ்ண யஜுர்வேதத்திலையும் இருக்கு, சுக்ல யஜுர்வேதத்திலையும் இருக்கு. சுக்ல யஜுர்வேதத்தில் ருத்ரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சசுக்தத்தை சொல்லுவாங்க, அதுக்குள்ள இந்த புருஷ சுக்தம் வரும். ஓம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு கயே வேதகம் சர்வம் அப்படின்ட்டு புருஷ ஏவேதகம் நம்ம சொல்றத புருக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிப்பாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாராயணம் பண்றதோட வேற்றுமைகள். இதெல்லாம் பல வகையா பாராயணம் பண்ணக்கூடிய நிலைகள். அப்போ இந்த புருஷ சூக்தம், புருஷ சூக்தம் பொதுவா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கணபதி சேஷம் கணபதிக்கு, அதே மாதிரி லக்ஷ்மி சூக்தம் தேவி சூக்தம் முதலியெல்லாம் தேவிக்கு, ருத்ரம்ங்கிறது சிவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புருஷ சுக்தம் விஷ்ணுவுக்கு அப்படின்ற ஒரு அர்த்தத்துல பொதுவா எடுக்கப்படுறது. ஏன்னா இந்த புருஷ சுக்தத்தை படிச்ச உடனே அடுத்தது வந்து நாராயணம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண சுக்தத்தோட ஃபர்ஸ்ட் இதையும் படிச்சிருவாங்க. அப்போ புருஷ சுக்தம் அப்படிங்கறத வேதாந்தத்தை பொதித்து வச்சிருக்கிற ஒரு சுக்தம். இதுக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து சாயணாச்சாரியார் அப்படிங்கிற பெரிய மகாத்மா. இவர் வந்து வேதத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறவர். அவருடைய பாஷ்யத்தையும் சேர்த்து பார்ப்போம். அத்வைதத்துல எவ்வளவு ஊறியிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது இந்த பாஷ்யத்துல. அத்வைதபரமா புருஷ சுக்தத்தை கொண்டு வந்து எப்படி நம்ம கணபதி அதர்சீஷத்தை அத்வைதபரமா தான் பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் அத்வைதபரமா எழுதப்பட்ட ஒரு பாஷ்யமா தான் இருக்கு. அதனால பதினாறு ரிக் கொண்ட இந்த புருஷ சுக்தம், பதினாறு ரிக் கொண்டது அப்படின்னு சொல்லி சொன்னா கூட பாஷ்யத்துல இப்ப நம்ம பார்க்கும்போது ரெண்டு ரிக்கு எக்ஸ்ட்ராவா தைத்திரியத்துல இருந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. பதினஞ்சுக்கும் பதினாறுக்கும் நடுவுல ரெண்டு ரிக்கு, ரெண்டு மந்திரங்கள் மாத்திரம் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அது தைத்திரிய பாட்டத்துல வர்ற ரிக்கு. இப்ப ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ரிஷி சந்தஸ் தேவதை, வேத மந்திரம் தான் இது, ரிஷி சந்தஸ் தேவதை இருக்கு. அப்ப இதுக்கு என்ன அப்படின்னா நாராயணோ நாம ரிஷிகி, நாராயண தான் ரிஷி, நாராயணர் தான் ரிஷி. அந்தியா திருஷ்டுபு சிருஷ்டா அனுஷ்டுபு அனுஷ்டுப் சந்தஸ், அனுஷ்டுப் தான் சந்தஸ். பொதுவா கடைசிக்கு மாத்திரம் திருஷ்டுபு, அதான் அந்தியா திருஷ்டுபு அப்படின்ட்டார். கடைசிக்கு திருஷ்டுபு, மத்ததெல்லாம் சிஷ்டாக, மத்ததெல்லாம் பாக்கி எல்லாமே வந்து அனுஷ்டுபு. அடுத்தது அவ்யக்த மகாதாதி ரிஷி சந்த சொல்லியாச்சு, தேவதை சொல்லணுமே. அவ்யக்தாதி மகாதாதி விலக்ஷணேதனோ யஹ் புருஷ புருஷாண்ணவரம் கிஞ்சித் இத்தியாதி சுதிஷு பிரசித்த ச தேவதா, புருஷோ தேவதா. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும்னா புருஷோ தேவதா. இந்த புருஷன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா அவ்யக்த மகாதாதி விலக்ஷண, அவ்யக்தம் வெளிப்படாதது, மகது மகதுங்கிறது அகங்கார தத்துவம், மகதுங்கிறது புத்தி தத்துவம். மகத் அப்படிங்கிறது வந்து சமஷ்டி புத்தின்னு சொல்லக்கூடியது. நம்ம புத்தி வந்து வெஷ்டி புத்தி, தனி புத்தி, அது கூட்டு புத்தி. எல்லா இந்த உலகத்துல உள்ள சிருஷ்டிகளுடைய எல்லா கூட்டு புத்தியும் மகத்துன்னு சொல்லப்படுறது. அந்த மகத்து இதுல இருந்து வேறுபட்டது. அவ்வியக்தம் மகத்து தோற்றமடையாதது, மகத்து முதலிருந்து வேறுபட்டது. அஜ்ஞானம் மகத்து முதலிருந்து வேறுபட்டது. பிரதானம் மகத்து முதலிருந்து வேறுபட்டது. என்னது சேத்தன புருஷ. ஏன்னா பிரதானம் அவ்யக்தம் அஜ்ஞானம் இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா அச்சேத்தனம் ஜடம்.
இருந்தாலும் அதுல இருந்து வேறுபட்டது என்னது? இந்த புருஷன் சேத்தனக புருஷக. எப்படி தெரியும் உனக்கு? ஏன்னா புருஷாண்டவரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பராகதி அப்படின்னு கட்டோபனிஷம் சொல்லியிருக்கு. புருஷனை காட்டிலும் மேன்மையானது ஒண்ணுமே இல்லை, அவன் தான் எல்லை, அவன் தான் எல்லாத்துக்கும் முடிவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அதை எடுத்து பிரமாணம் கொடுக்கிறேன். அத்தியாதி ஸ்ருதிஷு பிரசித்த சதேவதா. இந்த மாதிரி பல ஸ்ருதி இருக்கு. இந்த ஸ்ருதியில எல்லாம் பிரசித்தமான அந்த புருஷன் யாரோ, அந்த ஆத்ம தத்துவம் தான் இங்க தேவதை, அந்த பிரம்மஸ்வரூபம் தான் இங்க தேவதை. ததாச்ச அனுக்ராந்தம் சஹசிரசீர்ஷா ஷோடச நாராயண பௌருஷம் ஆன்ஷ்டுவம் திருஷ்டுவம் த்விதி. அதனாலதான் சொல்லியிருக்கு. வேதத்தை படிக்கும்போது என்ன படிப்பாங்க? சஹசிரசீர்ஷா ஷோடச நாராயண பௌருஷம் ஆணுபம் ஆனுஷ்டுபம் திருஷ்டுபம் இதி அப்படி சொல்லிட்டு அந்த ரிஷி சந்தஸ் தேவதையை அப்படி படிச்சு சொல்லிடுவாங்க. கதோ விநியோக. இதனால நமக்கு என்ன, விநியோகமானது முடிஞ்சு போச்சு. ரொம்ப சின்ன உபநிஷத்தா இருந்து, ரொம்ப சின்ன சூக்தமா இருந்தாலும் கூட, சூக்தம் வந்து புருஷனை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லக்கூடிய ஒரு சூக்தமா இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான சூக்தமாகவும் ஆயிடுறது இந்த புருஷ சூக்தம். இப்படி கணபதி அர்த்தபிரசேஷமானது கணபதிக்கு பூஜைக்கும் அபிஷேகத்துக்கும் எல்லாத்துக்கும் பிரயோகம் பண்ணப்பட்டதா இருக்கோ, அதே மாதிரி இந்த புருஷ சூக்தம் பூஜைக்கு அபிஷேகத்துக்கு எல்லாத்துக்கும் பிரயோகம் பண்ணப்படக்கூடியதா இருக்கு. அதனாலதான் ரிஷிகேஷ்ல எல்லாம் பண்டாரால உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த புருஷ சுத்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. புருஷ சுத்தம் 15வது அத்தியாயம் பகவத்கீதை இது சொல்லுவாங்க. தத்ர பிரதமா, அதுல முதல் சுக்தத்துடைய முதல் மந்திரம் இருக்கு. என்ன சொல்றது? ஹரிஹி ஓம். எப்பவுமே வேதத்தை ஆரம்பிக்கும் போது ஹரிஹி ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் முடியும் போது ஹரிஹி ஓம் அப்படின்னு படிப்பாங்க. அந்த மாதிரி இங்க ஹரிஹி ஓம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. சஹசிரசீர்ஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத் சபூமிம் விஸ்வதோ வ்ருத்வா அத்யதிஷ்டத் தசாங்குலம். சஹசிரசீர்ஷா புருஷ சஹசிர அக்ஷ சஹசிரபாத் சபூமிம் விஸ்வத வ்ருத்வா அத்யதிஷ்டத் தச அங்குலம் அப்படின்னு சொல்லி முதல் மந்திரம், அழகான மந்திரம். எடுத்த உடனேயே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அந்த புருஷனுடைய சுரூபத்தை நிரூபிச்சிருக்காங்க. சஹஸ்திர சீர்ஷா புருஷ, ஆயிரம் தலைகள். சஹஸ்திரம்னா ஆயிரம், சீர்ஷம்னா தலை, ஆயிரம் தலைகளுடையவன் புருஷன். ஆயிரம் தலைகள் மாத்திரம் அல்லப்பா, சஹஸ்திர அக்ஷக ஆயிரம் கண்கள் உடையவன், சஹஸ்திரபாத் ஆயிரம் கால்கள் உடையவன். ச பூமிம் விஸ்வத்தோ விருத்வா, அவன் இந்த பூமியை முழுவதுமாக வியாபித்து, விஸ்வத்தகனா சர்வத்தக எல்லா திசைகளிலிருந்தும் வியாபித்து, அத்தியதிஷ்ட தசாங்குலம் அதை காட்டிலும் 10 அங்குலம் 10 விரல்கட்டை தூரம் அதிகமாக இருக்கிறான். இதுதான் மந்திரத்துடைய அர்த்தம். இருந்தாலும் சஹஸ்திர சீர்ஷா அப்படின்னு சொல்லி சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆயிரம் தலைகள் அப்படின்னு சொல்லி சொன்னா பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கும். ஆயிரம் தலையா எப்படா இருக்க முடியும்? நமக்கு ஒரு தலையே பெரிய கஷ்டமா இருக்கு. ஆயிரம் தலை, 10 தலை ராவணன் நம்ம பாக்குறோம். ஆயிரம் தலை அப்படின்னு சொல்லி சொன்னா விஸ்வத சக்ஷுருத விஸ்வதோ பாக் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிற அந்த மாதிரியான மந்திரங்களுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் விஸ்வத சக்ஷு. எல்லா பக்கமும் கண்ணு தான், நம்மளுடைய தலையெல்லாம் அவனுடைய தலை தான், நம்மளுடைய கண்ணெல்லாம் அவனுடைய கண்ணு தான், நம்மளுடைய கால் பாதம் கை எல்லாமே அவனுடைய கை கால்கள் தான், அவனுடைய சொரூபம் தான் இங்க இருக்கிறது எல்லாமே அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு அங்க சொல்லிருக்கு. தத் திருஷ்டுவா ததேவா அனுப்ராவிஷது அப்படின்னு சொல்லியிருக்கு. பின்னாடியும் சொல்லுது நாராயண சுத்த அந்தர் வைச்சதத் சரம் வியாபிய நாராயண ஸ்தித அப்படின்னு சொல்லி சொல்லும். உள்ள வெளியில எல்லாத்தையும் வியாபிச்சு நாராயண் தான் இருக்கார். அதுதான் இங்க சொல்றது சபூமிம் விஸ்வதோ விருத்வா அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில மாத்திரம் வியாபிக்கல, உள்ளேயும் அவன் தான் வியாபிச்சிருக்கான் அப்படிங்கிறது அந்த புருஷனுடைய தத்துவத்தை பெருமையா சொல்றது. அப்போ கைகள் வெளியில ஆயிரம் கைகள், ஆயிரம் கால்கள், ஆயிரம் தலை அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய கை கால்கள் எல்லாமே அவனுடைய சொரூபம் தான். நம்ம வந்து அந்த ஈஸ்வரனுடைய சொரூபம் தான், ஈஸ்வரனுடைய அம்சம்னு சொல்லி சொல்ல முடியாது, ஈஸ்வரனுடைய சொரூபம் தான். அம்சம்னு ஆயிட்டோம்னா நம்ம ஈஸ்வரன், ஈஸ்வரன்ட்டேந்து நம்ம பிரியறது மாத்திரம் இல்லாம ஈஸ்வரனை நம்ம கிட்டேந்து பிரிக்கிறதும் ஆயிடும். நம்ம கிட்டேந்து ஈஸ்வரனை நம்ம பிரிச்சாலும் சரி, நாம ஈஸ்வரன்ட்டேந்து பிரிஞ்சாலும் சரி, ஈஸ்வரனுக்கு நம்ம மேல பயம் உண்டாகும். ஏன்னா அது தீயாதை பயம் பவத்தின்னு சொல்லியிருக்கு. வேற்றுமை பயத்துக்கு காரணமாகுது. அதனால அது மாத்திரம் இல்லாம ஈஸ்வரனும் பிரிக்கப்பட்டவர், பகுக்கப்பட்டவர் அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுறாரு, வரையறுக்கப்பட்டவராவார். நம்மளுடைய ஈஸ்வரனை நாம வரையறுக்கணுமா, வரையறுக்க விரும்புவோமா? மாட்டோம். அதனால சஹஸ்ர பிராணி சர்வ பிராணி சமஷ்டி ரூபக பிரம்மாண்ட தேக விராடாட்சியோ யக புருஷ சோ அயம் சஹஸ்ர சீர்ஷா. சஹஸ்ர சீர்ஷான யாரு?
சர்வ பிராணி சமஷ்டி ரூப, எல்லா பிராணிகளும் சமஷ்டி ரூபம்னா கூட்டு, எல்லா பிராணிகளுடைய எல்லா ஜீவர்களுடையும் கூட்டு, என்னவோ என்ன கூட்டு சொரூபம் எதுவோ அதுதான் பிரம்மாண்ட தேக. இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கும் ஒரு தேகம் பிரம்மாண்ட சொரூபம், பிரம்மாண்ட தேகம்னா பிரம்மாண்ட சொரூபம். விராடாக்கிய விராடுன்னு அவனுக்கு தான் பேர், அவனுக்கு தான். அதாவது தனியா ஒருத்தன் வந்து, தனி ஒருத்தன், நான் இந்த உடல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் ஜீவனாகான், இது எல்லாம் நான் தான், இந்த உடல்கள் எல்லாம் நான் தான் அப்படிங்கும் போது அவன் விராட்டாரான், அவன் தான் பிரதம புருஷக, அவன் தான் முதல் தோன்றியவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அந்த விராட்டதான் கிரண்டி கர்ப்பன் விராட் அப்படின்னு அவனுக்கு பேர் இருக்கு, வேற பேர் எல்லாம். அவன் தான் முதல் தோன்றியவன், முதல் தோற்றம் அவன் தான். அந்த விராட் அப்படிங்கிற யா புருஷ, அந்த விராடுங்கிறது அந்த புருஷன்ல இருந்து வேறுபட்டவன் இல்லை, அந்த புருஷ சுரூபம் தான் அதுவும். அதனால எந்த புருஷனோ அவன் தான் சஹஸ்ர சீர்ஷன், அவன் தான் ஆயிரம் கைகளுடையவன். ஏன்னா புருஷன் சொல்லிட்டு அந்த இங்க வந்து புருஷன் சொல்றது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா பகுதிகள் கூடியது அப்படிங்கிற அர்த்தத்துல இல்லாம இங்க வந்து நம்ம சொல்லுவோம் சகுணம் அப்படிம்போம், குணங்கள் கூடியது அப்படிங்கிற அந்த சொரூபத்தை காமிக்கிறான். நிர்குண பிரம்மத்துக்கு இந்த மாதிரியான பல கைகள் பல கால்கள் இருக்க முடியாது, சகுண பிரம்மத்துக்கு இந்த மாதிரி பல கைகள் பல கால்கள் இருக்க முடியாது. அந்த விராடுன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த புருஷனை இங்க சொல்றோம், அதனாலதான் சஹஸ்ர ஷீர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. சஹஸ்ர சப்தசிய உபலக்ஷணத்வாத் அனந்தைஹி சிரோபிஹி யுக்தம் யுக்தை. சஹஸ்ர சப்தம், சஹஸ்ரம் ஆயிரம்னு சொல்லி சொல்றது ஒரு உபலக்ஷணத்துக்கு மாத்திரம்தான், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றது. எதை குறிக்கிறதுனா அனந்தம், அந்தமற்றது முடிவற்றது எல்லையற்றது அப்படிங்கறத சொல்றதுக்கு அங்க சஹஸ்ரம்னு சொல்லியிருக்கு. சிரோபிஹி யுக்தம், எல்லையற்றதான தலைகளுடையவர் அப்படிங்கறது அங்க அர்த்தம். பொதுவா நம்ம சஹஸ்ரநாமம்னு சொல்லும் போது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டா ஆயிரம் பேர் அப்படின்னு தான், சஹஸ்ரநாமம்னாலே ஆயிரம் பேர் எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு தான் தெரியுமே சஹஸ்ரநாமம்னா ஆயிரம் பேர் அப்படின்னு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னி பாத்தியா ஆயிரம் பேர் இருக்கா, சஹஸ்ரநாமத்தை கம்மி ஜாஸ்தி தான் இருக்கு எப்பவுமே. நியூனாஜிக்கல் நியாயம்னு சொல்லுவான், கம்மி ஜாஸ்தி இருக்கிற நியாயம் அதுக்கு சஹஸ்ரம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இங்கே என்ன சொல்றது சிரோபிகி யுக்தம், அனந்தைகி சிரோபிகி யுக்தம், பல தலைகள் உடையவர் அப்படிங்கிறதுனால அவர் என்ன சொல்லியிருக்கு சஹஸ்ரம்னு சொல்லியிருக்கு. ஆயிரம்னு அர்த்தம் இல்ல, வரையறுக்கப்பட்டதா ஆயிடும் ஆயிரம்னு சொன்னா கூட, அதனால பல அனந்தம் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம். யானி சர்வ பிராணி நாம் சிராம்சி தானி சர்வாணி தத் தேக அந்த பாதித்வாத ததீயானி ஏவ இது சஹஸ்ர சீர்ஷத்வம் அப்படின்னா என்ன பொருள், யானி சர்வ பிராணி நாம் சிராம்சி, இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவர்களுடைய எந்த தலைகளோ, யானி சிராம்சி எந்த தலைகளோ, தானி சர்வாணி அந்த தலைகள் எல்லாமே என்னது அப்படின்னா தத் தேவாந்த் தத் தேக அந்த பாதித்வாத், அவனுடைய அந்த விராடனுடைய உடலுக்குள் வந்ததால், அந்த விராடனுடைய சுருப்பத்திற்குள் இருப்பதால், அந்த விராடை காட்டிலும் வேறாக இல்லாததால் என்ன சொல்லியிருக்கு ததியானி ஏ வைத்தி அவனுடையதுதான் அப்படிங்கிறதுனால சஹஸ்ர சீர்ஷத்வம் அவனுக்கு ஆயிரம் தலைகள்னு சொல்லியிருக்கு, அவனுக்கு ஆயிரம் தலைகள்னு சொல்லியிருக்கு. அந்த வஹிஷ்டத் சர்வம் அப்படிங்கிறத இங்க ஞாபகம் வச்சுக்கணும், உள்ளேயும் வெளியும் அவன் தான் வியாபிச்சிருக்கான் அப்படிங்கறத அங்க தாத்பரியம். ஏவம் சஹஸ்ர சஹஸ்ர அக்ஷத்தம் சஹஸ்ர பாத்தம், இதே மாதிரிதான் நீ எடுத்துக்கணும். என்னது ஆயிரம் கண்கள் ஆயிரம் கால்கள் அப்படின்னா ஆயிரம்ங்கிறது அனந்தம் அர்த்தம், அப்போ ஆயிரம் தலைக்கு ஆயிரம் கண் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நியாயம் இருக்கா, ரெண்டு ரெண்டு கண்ணு இருக்கணும், ரெண்டாயிரம் கண்ணுன்னு சொல்லியிருக்கணும், அப்ப கூட ஒத்த கண்ணனாம அப்படின்னு கேட்க கேள்வி வரும், இல்ல ஒரு ஒரு கால் தானா எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆயிரம்ங்கிறது இதை வச்சுட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம், தலை ஆயிரம்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அங்க கண்ணு ஆயிரம்னு சொன்னது என்னது கண்ணாயிரம் அப்படின்னு ஒரு பேர் கூட இருப்பான், அதனாலதான் தெய்வத்தினுடைய பேர் கண்ணாயிரம்ங்கிறது. அது வந்து பல தலைகள், அனந்தமான எண்ணிக்கையற்றதான தலைகள், எண்ணிக்கையற்றதான கண்கள், எண்ணிக்கையற்றதான கால்கள், எண்ணிக்கையற்றதான இந்திரியங்கள்னு சொல்றதுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு கண்கள்னு சொல்லியாச்சு, அதனால என்ன சொல்லியிருக்கு ஞானேந்திரியத்தை எல்லாம் சொல்லிட்டாரு, எல்லா ஞானேந்திரியமும் அதற்கு பலது அப்படின்ட்டு. அதே மாதிரி கால்கள்னு சொன்ன உடனே எல்லா கர்மேந்திரியமும் பலது அப்படின்னு, உபலட்சணம் மாத்திரம் தான் ஞானேந்திரியத்துக்கும் கர்மேந்திரியத்துக்கும் கண்கள் தலை கால்கள் அப்படிங்கறதெல்லாம். அடுத்தது ஏவம் சஹசிராட்சத்தும் சஹசிரவாதிச்சு ச புருஷ பூமி பிரம்மாண்ட கோ கோலக ரூபாம் விஸ்வத சர்வத கிருத்வா பரிவேஷ்டிய தசாங்குல பரிமிதம் தேகம் அத்தியதிஷ்டது அதிக்ரம்ய வஸ்தித ச புருஷ. அந்த புருஷன் என்ன பண்றான் அப்படின்னா பூமி, பூமின்னா என்னது அப்படின்னு கேட்டா பிரம்மாண்ட கோலக ரூபம், இந்த பிரம்மாண்டமான கோலகம், கோலகம்னா உருவம்,
உருவம் வெளிப்புறமாக காணப்படக்கூடியதான ஒரு உருவத்துக்கு பேர் கோலகம்னு சொல்றது. சொப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கண்ணு காதல்லாம் இந்திரியம் இல்லை, இதெல்லாம் சொப்பு. அந்த மாதிரி இல்லாம இங்கேயும் சொப்பு என்ன சொல்லிருக்கு, பிரம்மாண்ட கோலகம். இந்த பிரம்மாண்ட உருவம் என்னவோ அந்த ரூபத்தை விஸ்வதக, விஸ்வதகனா முழுவதுமாக அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் அர்த்தம் கொடுக்கிறார் சர்வதக, எல்லா திசைகளில் இருந்தும். முழுவதுமாக என்ன அர்த்தம், எல்லா திசைகளில் இருந்தும், 10 திசைகளில் இருந்தும். விருத்வா, விருத்வானா பரிவேஷ்டிய, விருத்வானா சூழ்ந்து அப்படின்னு அர்த்தம். பரிதக வேஷ்டிய பரிவேஷ்டிய, எல்லா திசைகளில் இருந்தும் சூழ்ந்து அப்படின்னு அர்த்தம். தசாங்குல பரிமித்தம், 10 அங்குலம் கூடியதான. பரிமித்தம்னா வரையறுக்கப்பட்ட, 10 அங்குலம் கூடியது அப்படின்ட்டு. அப்படின்னா தேசம், தசாங்குல பரிமிதம் தேசம் அத்தியதிஷ்டது. 10 அங்குலம், 10 விரல் கட்டை அளவு கூடியதான திசையை அவர் அதிகமாக வைத்துள்ளார் அப்படின்னு அர்த்தம். அத்தியதிஷ்டது, அதிகமாக இருக்கிறார். எல்லா இடத்துலையும் சூழ்ந்துட்டு இருந்தா கூட அதுக்கு மேல இருக்கார் அப்படின்றத காமிக்கிறதுக்கு 10 விரல் கட்டை அப்படின்னு சொல்லி கொடுக்கு. அதான் சொல்லியிருக்கு அதிக்ரம்ய வஸ்தி தகித்யர்த்தார், என்னது அதை காட்டிலும் மேலோங்கி நிற்கிறார் 10 விரல் கட்டை அப்படின்னு சொல்லி சொன்னதே தவிர 10 விரல் கட்டை அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க இல்லை. ஏன்னா புருஷன் எப்படிப்பட்டவன், வரையறுக்கப்பட முடியாதவன் சொல்லிட்டீங்க. வரையறுக்கப்பட முடியாதவன் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க, இந்த உலகம் என்னவோ அதோட 10 விரல் கட்டை 10 இன்ச்சு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சாதாரணமான கணிதம் சொல்லுவேன். என்ன இப்ப இந்த உலகம் எத்தனை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகம்னா அந்த பிரம்மாண்ட அந்த சிருஷ்டி எவ்வளவு அப்படிங்கிற ஒரு கணக்கை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்னென்னவோ என்னென்னவோ லென்ஸ் எல்லாம் சொல்றான், அந்த டெலஸ்கோப் இந்த டெலஸ்கோப் தான், ஏதோ ஒரு டெலஸ்கோப் கண்டுபிடிக்கிறான். இங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா இங்கேருந்து அப்படியே போயிட்டு வந்துடுறது, வேகமாவே போயிட்டு வந்துடுறது அந்த அதிர்வு, அந்த அதிர்வு வேகமாவே போயிட்டு வந்துடுறது. போயிட்டு வந்தா ஓ இவ்வளவு தூரம் இருக்குப்பா இந்த பக்கம், இந்த பக்கம் இவ்வளவு தூரம் இருக்குப்பா, அந்த பக்கம் இவ்வளவு தூரம் இருக்குமா, நாலா பக்கமும் தூரத்தை அளந்து இதுதாண்டா உலகத்துடைய சைஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம் பிரம்மத்துடைய சைஸ் சொல்லிடுவான். என்ன இந்த சைஸ் பிளஸ் 10 அங்குலம் அவ்வளவுதானே, அது பிரச்சனைப்பா. அப்படி இல்லை, இப்ப வரையறுக்கப்பட்டதுன்னு ஆயிடும். இங்க 10 அங்குலம் 1000 தலைன்னு சொல்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு அது இது, அதோட வரையறுக்கப்பட்டதா அந்த சைஸ்லயே இல்லப்பா, அதுக்கு காட்டிலும் மேலாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்றதுக்கு சொல்லியிருக்கு 10 அங்குலம்னு சொல்லிட்டு, வேற ஒண்ணும் இல்ல. தசாங்குலம் இத்தி உபலக்ஷணம் அதான் சொல்லிட்டாரு. தசாங்குலம் 10 அங்குலம் சொல்றது ஒரு சும்மா பேச்சுக்கு சொல்றது. பிரம்மாண்டாத் பகிரபி சர்வதோ வியாபிய அவஸ்திதை தேர்த்த, என்னது பிரம்மாண்டத்தை காட்டிலும் வெளியில் வியாபிச்சிருக்கு. பிரம்மாண்டம் வரைக்கும் தான் இது வியாபிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது, பிரம்மாண்டத்தை காட்டிலும் வெளியிலும் வியாபிச்சிருக்கு. ஏன்னா அந்த காலத்துல வந்து சினிமாவுக்கு இதுக்கெல்லாம் டயலாக் எழுதினவங்க எல்லாம் வந்து ரொம்ப அழகா வேதாந்த தத்துவத்தை எல்லாம் படிச்சுட்டு, பாட்டு எழுதும் போதோ இல்ல டயலாக் எழுதும் போதோ வேதாந்த தத்துவத்தை எல்லாம் படிச்சுட்டு எழுதுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் தெரியாது, எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மலையாள சீரியல்ல என்ன சொல்றான், நாராயண நாராயண அப்படின்ட்டு நாராயண நாரதர் வராரு, வந்துட்டு என்ன சொல்றாரு, எல்லா திசையிலும் வியாபித்திருக்கும் நாராயணனே, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வியாபித்திருக்கும் நாராயணனே அப்படின்ட்டான். எல்லா திசைகளும் வியாபிச்சுன்னு, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி அதுக்கு மேல அவரோட இடமே இல்லையாடா, என்னடா பேசுறீங்க நீங்க. அப்போ என்ன தாத்பரியம்னு புரியல, எல்லா இடத்தையும் வியாபிச்சிருப்பவன் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் அங்க சொல்லியிருக்கு, என்னது அத்தியதிஷ்டது. இன்னும் அதுக்கு மாற்றம் அது வரையறுக்கப்படாதவர் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு இன்னும் 10 அங்குலம் ஜாஸ்திப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதே தவிர, 10 உலகம் சைஸ் பிளஸ் 10 அங்குலம் அவ்வளவுதான் பிரம்மத்தோட சைஸ், புருஷனோட சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இல்ல. அதனால இதான் அர்த்தம். அப்போ 1000 கைகளுடையவன், 1000 தலைகளுடையவன், 1000 கால்களுடையவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அனந்தமான கைகள் கால்கள் எல்லாம் இந்த விராட் புருஷனுடையது, அப்படிப்பட்ட சொரூபனானவன் அவன் இந்த பூமியை முழுவதுமாக வியாபித்து அதை காட்டிலும் வியாபிக்கப்படாத நிலையாக ஒரு 10 அங்குலம் அதிகமாக இருக்கிறான் அப்படிங்கிறத முதல் மந்திரம் சொல்றது. வெரி குட். அடுத்தது அசத்விதீய 2வது மந்திரம், புருஷ ஏவேதகம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் உதாம தத்வஸ்யேஷான யதன்னேனா திரோஹதி. 2வது மந்திரம், புருஷ ஏவ இதம் சர்வம் எது பூதம் எது ச பவ்யம் உத அமிர்தத்வஸ்ய ஈசான எது அன்னேன அதிரோஹதி. புருஷ ஏவ இதம் சர்வம், அந்த புருஷன் தான் இது எல்லாமே.
முன்னாடி சொல்லிடுத்து என்னது, அவனுக்கு பல கைகள் பல கால்கள்னு சொல்லிடுத்து. இப்போ உபலட்சணமா சொன்னதை நேரடியாவே சொல்லிடுறாரு, இதெல்லாம் புருஷன் தாண்டா, புருஷனை காட்டில் வேற ஒண்ணுமே இல்லை. புருஷாத் நபரம் கிஞ்சத்துன்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், புருஷனை காட்டில் வேற ஒண்ணு இருக்கவே முடியாது. ஏன்னா புருஷன் அத்விதீயன், அசங்கோகி அயம் புருஷகன்னு சொல்லியிருக்கு. சங்கமற்றவன், எதோடும் பற்றற்றவன், பற்றற்றவனா இருக்கும்போது அவன் இதோட எப்படி பற்றா இருக்க முடியும்? அது எப்படின்னு சொல்லி கேட்டா, அது வந்து ஒரு அறியாமையினால் பற்றற்றவன் பற்றுடையவன் போல காணப்படுறான். அதனாலதான் தமிழ்லயும் சொல்லும்போது என்ன சொன்னோம், பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்படின்னு சொல்லி சொன்னோம். பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்ற அறருக்கு பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்படின்னு சொல்லி சொன்னார். எந்த ஒரு சாஸ்திரத்தையும் நம்ம பற்றுடையவர் அப்படின்னு ஈஸ்வரனை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஈஸ்வரன் வரையறுக்கப்பட்டவர் ஆயிடுவார், அதனால அனித்தியம் ஆயிடுவார், அதனால அழிவுடையவர் ஆயிடுவார் நம்மள மாதிரி. அப்புறம் ஈஸ்வரனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? 10 காசு அதிகம் உள்ளதான் பக்கத்து வீட்டுக்காரன், அதனால அவன்கிட்ட போய் கூட கும்பிட்டா போட்டுட்டு இருப்பேன். அவனும் தான் ஈஸ்வரன் சுவாமி, என்னுடைய முதலாளி அவரும் தான் சுவாமி, பாஸ் பாஸ்னா சுவாமி, முதலாளி தான். முதலாளிங்கிறதுக்காக அவருக்கு அவருடைய அடிமையாவா இருக்க முடியும்? மாட்டோமே. அந்த மாதிரி இங்கேயும் என்னது, இவன் வரையறுக்கப்பட்டவன் இல்லை. அவனுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? உள்ளதான் நீ பாசு, வெளியில இல்லைன்றுவான். இங்க அப்படி இல்லை, உள்ள வெளியே இல்லையே. அதான் சொல்றாரு, அத இவை இதம் சர்வம் எது பூதம் எச்ச பவ்யம் உத அமிர்தத்வச ஈசான, உத அமிர்தத்வச ஈசான அப்படிங்கிறாரு. அமிர்தத்வச ஈசான, புருஷ இவ இதம் சர்வம், எது பூதம் எது சவ்யம், எது பூத காலத்தில், பூத காலத்துல கடந்த காலத்தில் இருக்கோ, எது பவ்யம் எது பவிஷ்யத்து எதிர்காலத்தில் வரப்போறதோ, எது கடந்த காலத்தில் இருக்கோ எது எதிர்காலத்தில் இருக்கோ, அது எல்லாமே என்னது, இந்த புருஷன்தான். இல்ல பவ்யம் உத அமிர்தத்வச ஈசான, உத மாத்திரம் இல்ல, அமிர்தத்வசிய, அமிர்தத்வசிய அப்படின்னா மரணமற்ற நிலைக்கு, பிறவா நிலைக்கு, இரவா நிலைக்கு என்ன, பிறவா நிலைக்கு அப்படின்னா நிரந்தரமாக இருத்தல் தன்மைக்கு. அமிர்தம்னா அமிர்தத்துக்கு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது, அமிர்தத்துக்கு தலைவன் சொல்லக்கூடாது, அவன பிறவா நிலைக்கு தலைவன் அவன் தான் ஈசான, அவன் தான் தலைவன், பிறப்பற்ற நித்தியமான நிரந்தரமாக சாஸ்வதமாக இருக்கக்கூடிய நிலைக்கு அவன் தான் ஈஸ்வரன். எது அன்னேன அதிரோகதி, எது அன்னத்தினால், அன்னம் அப்படின்னு சொல்லி சொன்னா அனுபவிக்கக்கூடிய வஸ்துவினால் அதிரோகத்தை மாற்றமடைந்ததாக இருக்கிறதோ, அதிரோகத்தை அதை காட்டில் மாற்றமடைந்ததாக இருக்கிறதோ, அதை காட்டிலும் திருப்பி முன்னாடி சொன்ன மாதிரியே அதி திஷ்டத்தை அப்படிங்கிற மாதிரி அதை காட்டிலும் மேலோங்கியதாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நாம அன்னமாக எதை பார்க்கிறோமோ அது, ஏன்னா அன்னம்னு சொல்லும்போது என்னது, 3 வகையான அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு 7 வகையான சத்தான பிராமணம்னு சொல்றது, 7 வகையான அன்னம்ட்டு 3 வகையா ஜீவனை குறிச்சு ஒன்னொன்றுக்கும் ஒன்னொன்னு அப்படின்னு அன்னம் கொடுக்குறது. பசுனாம் அன்னம், ஜீவானாம் அன்னம், தேவதானாம் அன்னம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இங்க என்ன சொல்லியிருக்காரு, அன்னம் அப்படின்னா அனுபவிக்கக்கூடிய விஷயத்த தான் அன்னம்னு சொல்றது. அன்னம்னா வெறும் சாப்பாடு இல்லை, அன்னம்னா அனுபவிக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா, உள்ள எடுத்துக்கிறது எல்லாம் கரெக்டா இருக்கணும்னா சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, கண்ணுனால பாக்குறது, காதுனால கேட்கறது, அனுபவிக்கிறது, எல்லாத்தினாலையும் நம்ம ஏத்துக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாமே போகம் தான், எல்லாமே அனுபவிக்கக்கூடிய விஷயம்தான். அதனால என்ன ஆகும், எப்படி ஒரு சுவைக்கு நம்ம கட்டுப்பட்டோம்னா அழிவு உண்டாகுமோ, அதே மாதிரி இந்திரியங்கள் வேற எந்த இந்திரியத்துல கட்டுப்பட்டாலும் அழிவுதான். அததான் இங்க சொல்றது, எது இடம் வர்த்தமானம் ஜெகத் சர்வம் புத்த புருஷ இவ, இங்க இருக்கிற எல்லாமே, இந்த இப்போ இருக்கிற எதெல்லாம் எதெல்லாம் நம்ம பாக்குறோமோ அது எல்லாமே புருஷன்தான், சந்தேகமே வேண்டாம். இப்ப இருக்கிற எல்லாம் புருஷன்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதம் சர்வம் புருஷம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப இருக்கிறது எல்லாம் புருஷன்னா, அந்த காலத்துல யார் புருஷன் இல்லப்பா, அதனாலதான் இந்த பிரச்சனை வந்தது. ஏன்னா இப்ப சொல்லுவான் அந்த காலத்து மாதிரி மனுஷங்க இப்ப இல்லப்பா அப்படின்பான். இவன் இருக்கும்போது யாருமே ஒத்துக்க மாட்டான், அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் தான் அவரை மாதிரி இல்லப்பா அப்படின்பான். இப்ப இங்க என்ன சொல்றது, அந்த காலத்து மாதிரி இல்ல, இப்போ அந்த காலத்து மாதிரிலாம் இல்ல, இப்பெல்லாம் டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப வளர்ந்து போச்சு அப்படின்பான். டெக்னாலஜி வளர்ந்த அந்த மாதிரி வளரலையே. அதான் சொல்றாரு என்னது,
யச்ச பூதம் அதீதம் ஜகத் ஜகத் யச்ச பவ்யம் பவிஷ்யத் ஜகத் ததபி புருஷ இவ. எது பூத காலமா இருக்கோ, பூதம்னா அதீதம், எது அதீத காலமா இருக்கோ அந்த ஜகத்தும், ஜகத்து அத்தீத காலம் கடந்த காலத்தில் இருக்கக்கூடியதான எந்த ஜகத்தோ, எச்ச பவிஷ்யத்து எது எதிர்காலத்தில் இருக்கக்கூடியதான ஜகத்தோ, ததபி புருஷ இவ, அதுவும் புருஷன்தான், சந்தேகமே வேண்டாம். நிகழ்காலத்தில் இருப்பது மாத்திரம் புருஷன் இல்ல, கடந்த காலத்தில் இருப்பதும் புருஷன், எதிர்காலத்தில் வரக்கூடியதும் புருஷன் தான். புருஷனை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது. அதனாலதான் ச காஷ்டா சா பராவதிகின்னு சொல்லி, ச பராகதிகி அவதி, அதாவது காஷ்டா அப்படிங்கிற அவதி எல்லை, அவன் தான் எல்லை, அவனை காட்டிலும் முன்னாடி பின்னாடி எதுவுமே இல்லை. ஆதவ் அந்தௌ என் நாஸ்தி வர்த்தமானித அபி தத்ததா அப்படிம்பா பௌத்தன், முன்னாடியும் பின்னாடியும் எது இல்லையோ நடுவுலயும் அது இல்லடா அப்படிம்பா. நம்ம என்ன சொல்லுவோம் வேதாந்தியில, ஆதவ் அந்தௌ எதஸ்தி வர்த்தமானி பித தத்தா அப்படிம்போம். சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன இருந்தது, சிருஷ்டிக்கு முன்னாடி சத்வா இத அக்ர ஆசீத் அப்படின்னு சொல்லுவோம், சதேவ இதம் அக்ர ஆசீத் அப்படிம்பா, சத்து தான், சத்து தான் இருந்தது. எல்லாமே அடங்கி போனா எதுல போகும், சத்துலதான் போகும், சத்துலதான் முடியும். அப்ப இடையில இருக்கிறது என்னது, அசத்தாயிடுமா, அதுவும் சத்து தான். களிமண், களிமண்ண நீங்க வந்து சொப்பா பானையா பிடிக்கிறீங்க, அது என்ன ஆகுது, இப்ப பானை அப்படின்னு சொல்லி சொன்னா களிமண் இல்லைன்னு சொல்ல முடியுமா, அது களிமண் தான். மரத்துல ஒரு சிலை பண்றீங்க, இப்ப அது மரம் இல்ல, அது சிலை அப்படின்னு சொல்ல முடியும், இல்ல உருவம் தான், உருவம் மரத்துடைய உருவம். அதனால இங்க என்ன சொல்றாரு, எது பூதம் எச்ச பவ்யம், எது பூதம் அதீதம் ஜகத் எச்ச பவ்யம் பவிஷ்யத் ஜகத் ததபி புருஷ இவ, கடந்த காலம் என்ன இருக்கோ அதுவும் புருஷன்தான், நிகழ்கால எதிர்காலத்துல என்ன இருக்கோ அதுவும் புருஷன்தான், நிகழ்காலத்துல அதுவும் புருஷன்தான், புருஷனை காட்டிலும் வேற ஒண்ணும் இல்லை. யதா அஸ்மின் காலே வர்த்தமான பிராணி தேகா சர்வே அப்பி விராட் புருஷஸ்ய அவயவாக, எப்படி இந்த வர்த்தமான காலத்துல இருக்கக்கூடிய எல்லா பிராணிகள் உடம்பும் உடம்பும் என்னது, விராட்டு புருஷனுடைய அவயவம். ஏன்னா விராட் புருஷன் சொல்லி சொன்ன உடனே அவன் குணம் கூடியவன் அப்படின்னு ஆயிட்டான், சகுணம்னு சொல்லி சொல்லிட்டோம். சகுணத்துடைய அவயவமா நம்ம இருக்கிறது தப்பு இல்லை, நிர்குணத்துக்கு அவயவம் இருக்க முடியாது, சகுணத்துக்கு அவயம் இருக்க முடியாது. ஏன்னா தொடக்கத்துல நாம புருஷன்னு சொல்லும் போது சகுணம் இல்ல நிர்குணம்னு சொல்லிட்டோம், அவனுடைய அவயவமா நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப இங்க அவயவம்னு சொல்றாரு அப்படின்னா இது சகுணத்துக்கு அவயவம், விராட் என்கிற புருஷனுக்கு அவயவம் நம்ம பாங்கள். ஏன்னா நம்மளுடைய தலை அவனுடைய தலை தான், நம்மளுடைய கை அவனுடைய கை தான். அதனால சொல்றாரு, ததா ஏவ அதீதான அதீத ஆகாமினோ அப்படி கல்ப கல்பயோகோ திரஷ்டவியம் இத்தியபிப்ராக. அதே மாதிரிதான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும், கடந்த காலத்திலும்னா இப்போ இங்கேருந்து 10 வருஷம் 100 வருஷம் அப்படி இல்லை, போன சிருஷ்டிலையும் போன கல்பத்திலையும், அதே மாதிரி இனிமேல் எதிர்காலத்தில் வரக்கூடிய கல்பத்திலும் இருப்பவன் அந்த புருஷன்தான், அவனுடைய அந்த புருஷனுடைய அவயவமா தான் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க தாத்பரியம். உதா பீச்ச மழைக்கு முதலியதுக்கெல்லாம் காரணமா இருந்தாலும் அவனுக்கு மேல ஒரு தலைவன் இருக்கான் இந்திரன், அந்த இந்திரனுக்கும் மேல ஒருத்தன் இருக்கான், அந்த விராட புருஷனுக்கும் மேல இந்த புருஷன் இருக்கான். அதான் சொல்றாரு இந்த விராட் புருஷன் என்னது, அமிர்தத்வசிய தேவத்வசிய எல்லா தேவத்தன்மைகளுக்கும் என்னது, ஈஸ்வன் தலைவன் இவன் தான், மரணமற்ற நிலைக்கு தலைவன் இவன் தான். எது எஸ்பாத் காரணாது அன்னேன பிராணினாம், பிராணினாம் அன்னேன போகியேன, ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா எஸ்மாத் காரணா, அது எந்த காரணத்தினால் அப்படின்னா அன்னேன, அன்னேன அப்படின்னு சொல்லி சொன்னா பிராணினாம் அன்னேன, நம்ம சாப்பிடுற அன்னம், அன்னம்னு சொல்லி சொன்னா என்ன, ஏன நாம அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாமே நிமித்தேன அதிரோகதி, அந்த நிமித்தத்தினால் இது அதிரோகம் ஆகிறது, அதிரோகம் ஆகிறது, அதிரோகத்தின் அர்த்தம் ஸ்வகீயாம் காரண அவஸ்தாம் அதிக்கிரமிய பரிதிருஷ்யமானம் ஜெகத் அவஸ்தாம் பிராப்தி, தன்னுடைய நிலையை விட்டுட்டு காரிய காரண ரூபத்துல வந்து என்னாரது, காரண அவஸ்தா அதிக்கிரமிய காரண நிலையை விட்டுட்டு காரிய நிலையில வந்து விழுந்து அது என்னாருது, ஜெகத்து நிலையாருது, ஜெகத்து அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஜாயத்தை கச்சத்தை வந்துட்டு போறது, ஜெகத்து தோற்றம் அடைகிறதும் அழிவடையக்கூடியதுமா எது இருக்கும் அதுக்குதான் ஜெகத்துன்னு பேரு, அந்த ஜெகத்து காரிய ரூபமா இருக்குது, காரிய ரூபம்னாலே அழிவடையக்கூடியதுன்னு அர்த்தம், அந்த ரூபமா ஆறுது பிராப்னோத்தி அதை அடையிறது. த
तस्मात् प्राणिनां कर्मफल भोगाय जगत अवस्था स्वीकारात् न इदं तस्य अस्तुत्वं वस्तुत्वम् इत्यर्थः. அதனால பிராணிதான் கர்மஃபல போகாய, பிராணிகளுடைய கர்ம பலனை அனுபவத்திற்கு அனுபவிப்பதற்காக ஜெகத் அவஸ்தா ஸ்வீகாராத், இந்த ஜெகத் அவஸ்தையை நம்ம ஒத்துக்கிறோம். அதனால ந தஸ்ய வஸ்துத்வம் இத்ய, ந இதம் தஸ்ய வஸ்துத்வம், அது ஒன்று அதனுடைய உண்மையான சுரூபம் இல்லை. இந்த ஜெகத் அவஸ்திங்கிறது என்னது, நம் ஜெகத்தினை உண்டானது எது, என்ன காரணம், பிரம்மம் வந்து ஏகமேவா அத்வித்தியம், ஒன்று இரண்டற்றது. ஒன்று இரண்டற்றான பிரம்மத்துல இந்த சிருஷ்டி வாழ்றது வரத்துக்கான ஒரு அவசியமும் இல்லை. அந்த ஈஸ்வரன் விளையாடுறதுக்காக சிருஷ்டி பண்ணாருன்னா, ஐயோ அவர் என்ன போர் அடிச்சு இந்த உட்காந்துட்டு இருக்காரு குழந்தைங்க மாதிரி இல்ல. அப்ப அவர்ல போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துடுத்துனாலே அவரு அனித்யம் ஆயிடும். அப்போ இந்த சிருஷ்டியை பண்ணின இந்த ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணது வந்து எந்த ஒரு குதூகலத்துக்காகவும் இல்ல, ஜாலியா இருக்கட்டுமே கொஞ்ச நாள் இவங்க எல்லாம் கஷ்டப்படுத்தி பார்க்கலாமே அப்படின்றதுக்கு இல்ல, அவங்கள பக்குவப்படுத்தி ஞானத்தை கொண்டு வரதுக்கு. ஏன் அவர் பக்குவப்படுத்தணும், உன்னுடைய கர்மம், உன்னுடைய கர்மத்தை அனுசரித்து ஈஸ்வரன் உனக்கு கர்ம பலனை கொடுக்கிறார். இல்லைன்னா என்ன ஆகும், ஈஸ்வரன் நைர்கிருண்ய வைஷமிய தோஷம் வந்துடும், ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாமுங்கிற தோஷம் அதுக்கு பேரு. ஏன்னா ஒருத்தனை நல்லா வச்சிருக்காரு, இன்னொருத்தனை சரியா வைக்கல அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வந்துருமே. அதனால உன்னுடைய கர்மம், நான் தான் இந்த சிருஷ்டியில இப்பதானே பிறந்தேன், எனக்கு என்ன இந்த மாதிரி, அவனுக்கு மாத்திரம் நல்ல சாப்பாடு கொடுத்துட்டாரு, ஏன்னா ஒருத்தன் போய் வேட்டாடி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்திருப்பான், இங்க வந்து இவன் இப்பதான் சிருஷ்டி ஆரம்பிச்சிருக்குல்ல, நம்ம இன்னும் சாப்பிடல, அவனுக்கு மாத்திரம் நல்ல சாப்பாடு கொடுத்துட்டாரு, இன்னும் சாப்பாடு கொடுக்கலையா, அந்த ஈஸ்வரன் என்ன ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்பா இப்ப ஆரம்பிக்கலப்பா, முதல் முதலுங்கிற பேச்சுக்கே இடம்லப்பா, இது அனாதிப்பா, இது என்னது போன கல்பத்திலே இது தொடர்ச்சி, இது விட்டக்குறை தொட்டக்குறைங்கிறது வேற ஒன்றும் இல்லை, போன சிருஷ்டியிலேருந்து தொடர்ச்சி தான் இது, போன பிறவியிலேருந்து தொடர்ச்சி விட்டக்குறை தொட்டக்குறைங்கிற மாதிரி, போன சிருஷ்டியிலேருந்து தொடர்ச்சி இந்த விட்டக்குறை தொட்டக்குறை இந்த சிருஷ்டி. அதனால இது அந்த இந்த மாற்றம் எல்லாமே என்னது அப்படின்னு கேட்டா, ஜெகதஸ்தான கர்ம பலத்தை அனுபவிப்பதற்காக நாம் அடையக்கூடிய உண்மைய நிலையை தவிர உண்மை இல்லை. காரண வெதிரேகேன காரியம் நாஸ்தி, அது மாத்திரம் இல்ல, காரியம் வந்து சத்தியம் இல்லை அப்படிங்கிறத மிருத்திகேத்யேவ சத்தியம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றது. களிமண் தான்டா உண்மை, களிமண்னா காரண சுரூபம் மாத்திரம்தான் உண்மை, காரியமா பார்க்கக்கூடியது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பானை களிமண் தான் முன்னாடியும், பானை களிமண் தான் அழிஞ்ச பின்னாடியும், இப்ப இடையில பார்க்கக்கூடிய உண்மை உருவம் மாத்திரம் எப்படி உண்மையா இருக்க முடியும், அதுவும் களிமண் தான், நீ நாம ரூபத்தை ஏத்தி பாக்குறது இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் களிமண் சுரூபம் காரண சுரூபம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த காரணத்தன்மை இழந்தது என்னது, காரியமாக போக்கியமாக ஜெகத் சுரூபமாக ஆறது. எப்படி, ஏன், நம்முடைய கர்மத்தின் பலனை கொடுப்பதற்காக அப்படின்னு. சரி, மூணாவது நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.